வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி 27 என்று முடியரசன் அவர்களின் ஆசிரியர் குறிப்பு படிக்கவிருக்கிறோம். இவரின் இயற்பெயர் துரைராசு ஆகும். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. இவர் பிறந்த ஊர் பெரிய குளம் ஆகும். இவருடைய பெற்றோர் தந்தை சுப்பராயன், தாய் சீதாலட்சுமி அம்மாள் ஆவார். இவருடைய காலம் பிறப்பு பார்த்திங்கன்னா 7/10/1920. இவருடைய மறைவு 3/12/1998 ஆகும். இவருடைய சிறப்பு பெயர்கள் வீறு கவியரசர், கவியரசு ஆகியவை இவருடைய சிறப்பு பெயர்களாகும். அடுத்தது இவருடைய பணி. இவர் வந்து காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலைப் பள்ளியில் பல ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இங்கே காரைக்குடியில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்னும் உயர்நிலைப் பள்ளியில் பல ஆண்டுகள் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்து சென்னையில் உள்ள முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றினார். சென்னை முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியிலையும் பார்த்திங்கன்னா இவர் பணியாற்றி இருக்கார். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் சிலவற்றை தெரிஞ்சுக்கலாம். முடியரசன் கவிதைகள், காவியப்பாவை, பூங்கொடி, வீரகாவியம், தாய்மொழி காப்போம், மனிதனை தேடுகின்றேன், ஊன்றுகோல், தமிழ் முழக்கம், நெஞ்சிற் பூத்தவை, ஞாயிறும் திங்களும் போன்ற நூல்களை இவர் வந்து எழுதியுள்ளார். அடுத்தது இவருடைய சிறப்புகள். 1966 ஆண்டு முடியரசன் கவிதைகள் எனும் நூல் தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ளது. 1966 ஆண்டு முடியரசன் கவிதைகள் எனும் இந்த நூல் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பரிசினை வந்து பெற்றுள்ளது. அடுத்து 1973 ஆம் ஆண்டு வீரகாவியம் எனும் நூல் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ளது. எந்த ஆண்டு? 1973 ஆம் ஆண்டு. நூலின் பெயர் வீரகாவியம், சரிங்களா? அடுத்து இவர் வந்து பாரதிதாசனோடு நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் ஆவார். முடியரசன் அவர்கள் பாரதிதாசனோடு நெருங்கி பழகியவர். அவ்வாறு பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை வந்து ஏற்று பாடியவர் ஆவார். அடுத்து பாரதிதாசனாரால் என் மூத்த வழித்தோன்றல், எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் அவர்கள். பாரதிதாசன் முடியரசன் அவர்களை எவ்வாறு பாராட்டுகின்றார் என்றால், என் மூத்த வழித்தோன்றல், எனக்கு பின் கவிஞன் என்று முடியரசன் அவர்களை பாரதிதாசன் பாராட்டியுள்ளார். அடுத்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் இவருக்கு, அதாவது முடியரசனுக்கு, கவி அரசு என்னும் பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் வழங்கினார். நல்லா கவனிங்க, பரம்பு மலையில் நடந்த விழாவில் முடியரசன் அவர்களுக்கு கவியரசு எனும் பட்டம் வழங்கப்பட்டது. யாரால் வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பட்டது. அவர்தான் வந்து கவியரசு எனும் பட்டத்தினை முடியரசன் அவர்களுக்கு வழங்கினார். குன்றக்குடி அடிகளார் வந்து வழங்கினார். அடுத்து இவர் தமிழை தெய்வமாகவும், தாயாகவும், தந்தையாகவும், மகனாகவும் நினைத்து பாடியுள்ளார். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஆவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.